ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். டெய்லி மார்னிங் ஒரு ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு டெய்லி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல மஷ்ரூமை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக இருக்க மஷ்ரூமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துருங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 காஞ்சி மிளகாய் சேர்த்துருங்க. 1 சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 சின்ன பத்தை புளி சேர்த்துருங்க. இதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இது வறுப்படும் போதே நல்ல ஒரு வாசம் வரும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். மசாலா பொருள் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 தக்காளியை அரைச்சி பேஸ்டாக இதில் சேர்த்துருங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை 10-15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே காம்பினேஷனாக வைக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.